हाय फ्रेंड्स, वेलकम टू श्रीकला इजी कुकिंग। वीटिल समयपम आरोग्यमाग वाल्वम नानी गोधुमा वेच्चु ओर हेल्तियान डिश पन्निरुकेंग। इदु अरिसिमावल पन्ड्र मारिये गोधुमावलये नम्म इडियाप्पम पन्नलाम, रोम्ब नल्ला इरुक्कुम। पारुंग उदिरी उदिरिया अलगा वंदिरुक्कु, रोम्ब टेस्टावुम इरुक्कुंग। नींगलुम वीट्टिल ट्राई पन्नि पारुंग। पूसा पयान चैनल पाक्कुरवंग सब्स्क्राइब पन्नुंग, मरक्काम बेल बटन तट्टि विडुंग। अप्पदान नाम पोडुर यूस्फुल्लान वीडियोस उंगलुक्कु उडनडियाग नोटिफिकेशन वरुंग। இப்போ நான் எப்படி பண்ணியிருக்கேன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க. கோதுமை மாவில் இடியாப்பம் செய்ய போகிறேங்க. கோதுமை மாவை நான் ஆவியில் வச்சு வேக வைக்க போகிறேன். எப்படி வேக வைக்க போகிறேன்னு பாருங்கள். தண்ணி ஊற்றி தட்டு வச்சுருக்கேன். இதில் துணி இங்கே போட்டுக்கலாங்க. நல்லா சுத்தமான துணி, காட்டன் துணியாக வைங்க. இதில் நம்ம மாவு போட்டுக்கலாம், கோதுமை மாவு போட்டுக்கலாம். ஒரு பத்து நிமிஷம் ஆவியில் வேகட்டுங்க. அப்போ தான் இந்த நல்லா பிசையும் போது இந்த பசத்தன்மை இல்லாமல் இருக்கும். பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்க, கட்டி கட்டியாக அரிச்சு இதை வந்து நல்லா சூடாகட்டும். சூடான அப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் ஒரு பொடி பண்ணிக்கலாம், இல்லைன்னா கட்டை கட்டையாக இருக்கும். பொடி பண்ணிவிட்டு அப்புறம் சேமியா புளியை அரைச்சுக்கலாங்க. ஆறிடுச்சுங்க. இந்த கட்டியை உடைக்கணும்னா மிக்ஸி ஜாரில் பொடி பண்ணிக்கலாம். லைட்டாக ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கோங்க. அப்போ நைஸாக பொடி ஆயிரும். பாருங்கள், பொடி பண்ணியாச்சு. இனி நம்ம இந்த கொஞ்சம் சூடாக தண்ணி ஊற்றணும். சுடுதண்ணி ஊற்றி தான் பிசைஞ்சு எடுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைங்க. அதிகமாக தண்ணி ஆக வேண்டாம். பச்சை தண்ணியில் பிசையக்கூடாதுங்க, சுடு தண்ணியில் தான் பிசையணும். கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. கையில் ஒட்டாது. நம்ம இடியாப்பத்துக்கு பிசைகிற மாதிரியே பிசையணுங்க. நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இது மேலே கொஞ்சம் எண்ணெயும் தடவி வச்சுக்கோங்க. இப்படியும் வேக வச்சு நம்ம பண்ணலாம், இல்லைன்னா வறுத்தும் பண்ணலாங்க. கொஞ்சம் ஏமாந்தால் அது கரிஞ்சிரும். அதனால் இப்படியே நீங்கள் பண்ணுங்கள். ரொம்ப ஸ்மூத்தாக நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக இருக்குங்க. நம்ம இதில் தாங்க புளிய போகிறோம். சின்ன ஓட்டையில், இடியாப்பம் புளியிற ஓட்டையில் தான் புளிய போகிறோம். இதில் நல்லா எண்ணெயை தடவிட்டு அப்புறம் நம்ம புளிஞ்சிக்கலாம். சரி, இதில் இடியாப்பம் புளியறதுல நம்ம கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கலாங்க, ஒட்டாமல் வரும். இதில் சின்ன சின்னதாக உருண்டையை எடுத்துக்கோங்க. இதில் தான் இடியாப்பம் பண்ண போகிறேன். இடியாப்ப தட்டில் கொஞ்சமாக தேங்காய் தட்டில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு பாருங்க, நல்லா ஸ்மூத்தாக புளியிறதுக்கு நல்லா இருக்கும். அரிசி மாவில் பண்ணுற மாதிரியே இருக்குங்க, நல்லா இருக்கும். தட்டில் வச்சுக்கலாம். அதனால் எண்ணெய் ஒன்றையும் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. பாருங்க, வெந்துருச்சு. வெந்துருச்சா பார்க்கலாம். பாருங்க, நல்லா வெந்துருச்சு. நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா ஸ்மூத்தாக இடியாப்பம் நல்லா வந்துருச்சு. நம்ம அரிசி மாவில் பண்ணுற மாதிரியும் நல்லா பாருங்கள், நல்ல டேஸ்டான இடியாப்பம். இதுக்கு வெஜிடபிள் குருமாவும் நல்லா இருக்குங்க.